ஹலோ வியூவர்ஸ், என் பேர் உமர் ஃபாரூக். வெல்கம் டு அவர் சேனல். நாளைக்கு மே 26, 2021 நாளையில இருந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணுவாங்களா இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கு நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். நாளையில இருந்து இந்தியாவில் வந்து டிக்டாக், பப்ஜி மாதிரி வந்து ஃபேஸ்புக், ட்விட்டரும் வந்து பேன் பண்ணப்படும் வந்து காலையில இருந்தே பல நியூஸ் சேனல்ஸும் வந்து டெலிகாஸ்ட் பண்ண அந்த ஒரு நியூஸுங்கிறது வந்து முழுமையா உண்மையானதா இல்லைனா வந்து அது எல்லாமே வதந்தியானுங்கிறத வந்து நாம பெஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் வீடியோல வந்து இதை பத்தி வந்து டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். செகண்ட் ஆஃப் ஆஃப்டர் வீடியோல வந்து நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன லீகலான விதிகளுக்கு மீறி வந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து அவங்களோட யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகமான ஃப்ரீடம் கொடுத்து எதை வேணாலும் வந்து உங்க இஷ்டத்துக்கு பேசலாம்ங்கிற மாதிரி வந்து அதிகமான ஃப்ரீடம் வந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த வீடியோல வந்து நாம பேச போறோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த சோசியல் மீடியாவா இருந்தாலுமே, அது யூடியூபா இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இல்லைனா ட்விட்டரா இருக்கலாம், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமா கூட இருக்கலாம், இந்த சோசியல் மீடியாஸ்ல எதுலையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலையோ இல்லைனா வந்து மிகப்பெரிய கம்பெனியையும் வந்து எந்த ஒரு விதத்திலையும் வந்து அவங்க அனுமதி இல்லாம வந்து அவங்க வந்து இப்படி பண்ணாங்கிறத வந்து தவறான விஷயங்கள் வந்து மிஸ்லீடிங் பண்ணி அவங்கள பத்தி வந்து எந்த விதத்திலையும் வந்து ஆதாரங்கள் இல்லாமல் வந்து பேசவே கூடாது. அப்படி வந்து பேசினா வந்து யூடியூப்ல வந்து பல விதமான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வந்து வந்து விடுவோம். யூடியூப்ல வந்து பல விதமான ரூல்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து யூடியூப் வந்து பயங்கரமா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலை பத்தி தப்பா பேசினா வந்து அவங்க நினைச்சா வந்து அந்த வீடியோ கொண்டு கண்டிப்பா வந்து அந்த இண்டிவிஜுவல் தவறா வந்து பேசப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து அப்பவே போய் யார் வந்து பேசினாங்களோ அந்த வீடியோ வந்து அப்பவே வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். காப்பரேட் ஸ்ட்ரைக், கைட்லைன் ஸ்ட்ரைக்னு வந்து பல விதமான ஸ்ட்ரைக்ஸ்ங்கிறது வந்து யூடியூப்ல வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்துலயுமே வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ற அளவுக்கான எந்த ஒரு ரூல்ஸுமே, எந்த ஒரு அதிகமான ரூல்ஸுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான அந்த ஊடகங்கள் எல்லாத்துலயும் வந்து பின்பற்றப்படலைங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையை. பெரிய ஆட்களே வந்து தவறுகள் வந்து செய்யும் போது வந்து அவங்கள பத்தி வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து உரிமை இருக்குது. கரண்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து சிஏஏ, என்ஆர்பி, என்ஆர்சி இது எல்லாமே வந்து அமலுக்கு வருதுன்னு சொன்னாங்கன்னா வந்து நம்ம சேனல்லையும் வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு வந்து பேசினா எந்த ஒரு விதத்திலையும் வந்து தவறே கிடையாது. அதே மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கும் வந்து நாளையில இருந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணப்படும்ங்கிற ஒரு விஷயம் வந்து 100% உண்மையான ஒரு விஷயமே கிடையாது. ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து நாளைக்கெல்லாம் வந்து பேன் ஆக போறது கிடையாது. அவங்க கிட்ட இந்த போஸ்ட் வேணா வந்து அந்த யூசர்ஸ் எல்லாருமே வந்து போஸ்ட் போட்டிருப்பாங்களே, யூடியூப்ல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்குற மாதிரி வந்து யார் யாரும் வந்து அந்த மாதிரியான மிஸ்லீடிங் கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட போஸ்ட்டை மட்டும் தான் வந்து நீக்கிறாங்க. ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து இந்தியாவில் பேன் ஆகிறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம்ட்டா சொல்லியாகணும். ஏன்னா வந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணல. டிக்டாக் மாதிரி வந்து யாரையும் கொலை பண்ணல, பப்ஜி மாதிரி யாரையும் வந்து அடிக்ட் பண்ணி வந்து அதுலேயும் வந்து மூழ்கடிச்சு வந்து அப்படியே வந்து யாரையும் வந்து உக்கார வைக்கல. அவியல் மாதிரி வந்து எல்லா சின்ன பசங்களையும், அதை விளையாடுறவங்க எல்லா சின்ன பசங்களையும் வந்து சூசைடுக்கு அளவுக்குலாம் வந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து கொண்டு போகலைங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்க்குறோன்னு சொன்னது வந்து முக்கியமாக வந்து ட்விட்டர் வந்து இந்தியா சொன்ன, இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொன்ன அந்த லீகலான விதிமுறைகளை எல்லாத்தையுமே வந்து பின்பற்ற தவறுச்சா, இல்லைனா வந்து அது எல்லாத்தையுமே தாண்டி தன்னோட யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகமான ஃப்ரீடம் கொடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து அதை எதாண்டாலும் வந்து எங்கள் ட்விட்டரில் வந்து பேசலான்னு வந்து ஃப்ரீடம் விட்டுச்சாங்கிறது தான் வந்து நம்ம செகண்டாக வந்து பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். ட்விட்டர் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் ட்விட்டர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும்
பற்றியும் வந்து சைலண்டாக சொல்லியும் ஆகணும்னு. ட்விட்டர் வந்து அனுமதி கொடுத்திருந்தாலும் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தப்ப 2021 ஆரம்பிக்கும் போது வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து போராடிட்டு இருந்தாங்க நியூ டெல்லியில. அப்போ வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து தவறான விஷயங்களை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து சோசியல் மீடியாவில் அதாவது வந்து ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ண அந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்பயே வந்து ட்விட்டர் மேலே வந்து பயங்கரமான ஒரு கோபமாகவும் இருந்துச்சு. ட்விட்டர் கிட்ட வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்பவே சொன்னதுக்கு அப்புறம் அப்பவே வந்து சொன்னப்போ வந்து ட்விட்டர் உடனே வந்து அந்த யூசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணதோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா வந்து யார் யார் வந்து போஸ்ட் பண்ணாங்களோ வந்து அவங்களோட ஐடியும் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணதோட அவங்களோட போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ட்விட்டர்ல இருந்து வந்து எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே வந்து ட்விட்டர்ல இருந்து ட்விட்டர் வந்து 100க்கும் மேற்பட்ட போஸ்ட்டை வந்து இது எடுத்திருக்காங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு போது நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ட்விட்டர் வந்து அபிஷியலா என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாளையில இருந்து எங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூடியூப் வந்து இப்ப சமீபத்துல வந்து ஸ்டிக் பண்ண மாதிரியே அவங்களும் வந்து ட்விட்டரும் வந்து இந்த யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகமான ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட போறோம். அதாவது வந்து யாரு எந்த ஒரு பெரிய நபரா இருந்தாலும் வந்து அவர் போஸ்ட் பண்ற எந்த ஒரு விஷயமுமே வந்து அது வந்து வைரஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ட்விட்டர்ல இருந்து அப்பவே வந்து அது ரிமூவ் பண்ணப்படும்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ட்விட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து பப்ஜி மாதிரியோ டிக்டாக் மாதிரியோ வந்து யாரையும் வந்து தவறான வழிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொண்டு போனேங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட. ஃபேஸ்புக் வந்து ஒரு சோசியல் மீடியா, அது வந்து ஒரு யூடியூப் மாதிரியும் வந்து ஒரு பேஷனை தேடி போற நிறைய பேர் வந்து பேஷன் காண்டி வந்து யூஸ் பண்ற ஒரு தளமா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ட்விட்டரும் வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணா வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட யாராவது ஒரு சின்ன எதுவுமே வந்து சொசைட்டியில வந்து சின்ன இடத்துல இருந்து இருக்கிறவங்க வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா வந்து அது மிகப்பெரிய நியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து ட்விட்டரும் வந்து வளர்ந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து பார்க்கப்படுது, அகேன்ஸ்டா வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் இருந்துகிட்டும் இந்த மாதிரியான ஆக்ஷன் எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமாகவும் வந்து இது எல்லாமே தான் பார்க்கப்படுது. ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் போது எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை அவங்களோட விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொன்றும் தோணும். சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சொசைட்டியில வந்து சின்ன இடத்துல இருந்தாலும் வந்து அவங்க நினைச்சா வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து எப்படி வந்தாலும் வந்து தெரிவிக்கலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எல்லாமே வந்து கொண்டு வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வந்துகிட்டும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க அதிகமான வைலஸ்னை வந்து கிரியேட் பண்ற எந்த ஒரு கண்டென்ட்டையும் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கும் சொல்ல முடியாது, வேற எந்த சோசியல் மீடியாவா இருந்தாலும் வந்து நீங்க வந்து அந்த மாதிரியான கண்டென்ட்டை எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான் வந்து இப்போதைக்கும் வந்து நல்லதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனாகவும் இருக்குது. நாம எல்லாருமே வந்து லாக்டவுன்ல வந்து வீட்டில் இருந்தாலும் எவ்வளோ டாக்டர்ஸும் எவ்வளவோ நர்சஸும் எவ்வளவோ வந்து தூய்மை பணியாளர்களும் நம்மளை எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கக்காண்டி காவல்துறையும் வந்து இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ கொரோனா வைரஸ் வந்து பயங்கரமாக வந்து பரவி இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் கூட அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து நம்மளுக்காண்டி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்தாலும் வந்து அது நல்ல விஷயமாகவே இருக்கட்டும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து தவறான எண்ணங்களை ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். வெல், நான் இட்டோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க.